எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட நேமை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி, வாங்க இப்போ இந்த ட்ராமாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பேர் டியான். இவ ஒரு ஆக்ட்ரஸ், பட் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, ரொம்ப குட்டி ஆக்ட்ரஸ் தான். இவளுக்கு இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மிஸ்டர் ஜீனு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் அவரோட டையை வாங்கிட்டு வரணும். அதுதான் இவளோட டாஸ்க்கு. அதுவும் வேற ஒரு பொண்ணு மாதிரி நடித்து வாங்கிட்டு வரணும். ஸோ இவளும் இப்போது ஐயோ இவர் எங்கே இருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்ட்டியில் முடிச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு பொண்ணு அவளை இடிச்சிட்டா. அப்போ இவ விழ போகும் போது அப்படியே ஒருத்தர் வந்து கேட்ச் பிடிக்கிறாரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோயின் இவங்களை பார்த்த உடனே, ஒருவேளை நம்ம தேடி வந்த மிஸ்டர் ஜி இவர் தானோ அப்படின்னு பார்க்கும் போது, மேடம் என்ன கன உலகத்தில் இருக்கீங்க, என் கையிலேருந்து எழுந்துவீங்களா மாட்டீங்களா, ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு இவ திணறிட்டே அங்கேருந்து ஓடி வந்துடுறா. அந்த உடனே அஜிச்சோ நம்ம பாட்டுக்கு வந்துட்டோமே, அவர்கிட்டேருந்து நம்ம டையை வாங்கவே இல்லையே அப்படின்னு மறுபடியும் ஹீரோ கிட்டேயே வந்து, நான் உங்கள் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு. இவ ஷென்ன்ற ஒரு பொண்ணு கேரக்டரில் நடிச்சிட்டு இருப்பா. ஸோ அந்த பொண்ணு மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படியே ஹீரோவும் கேட்குறான், நீங்கள் அந்த ஹீ ஃபேமிலியோட கிராண்ட் டாட்டர் ஷென்னா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் ஷென் தான் அப்படின்னு இவ பேசிட்டே டைய கழட்டலான்னு வரும்போது, ஷென்னா ஆனால் நீங்கள் காணாமல் போயிட்டதா சொன்னாங்களே, அதோட உங்களை பற்றி பெருசாக நியூஸ் எதுவும் நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டேன், பட் அதுக்கப்புறமா திரும்ப என் தாத்தா கூட வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டையை கழட்டிட்டு எஸ்கேப் ஆகும்போது, ஏய் எங்க ஓட பாக்குற, நீ ஷென் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா ஷென்னு மாதிரி நடிக்கிறேன்னா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராவது நீ ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நானே ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க வந்திருக்கேன், அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா எனக்கு 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க, நான் வேணா 500 ரூபாயும் உங்கள்ட்டே கொடுத்துருந்தேன் சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே இனிமேயாவது பெட்டரா ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஹீரோயின் உடனே ஐயோ இப்போ நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு அவளோட கஷ்டம் எல்லாத்தையுமே யோசிக்கிறா. அது என்னன்னா, ஹீரோயின் கூட ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, அவங்க தான் ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க, பட் இவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லையா, அதனால ஹீரோயின் தான் அவங்களோட ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வேற நம்ம ஹீரோயினோட பாட்டி வீடை பேங்க்ல வச்சு லோன் வாங்கிடுவான். ஸோ ஹீரோயினால இப்போ அந்த லோனையுமே கட்ட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் போது அங்கே மழை பெய்யுது. ஹீரோ அப்போ கொடையோட கிட்ட வந்து, பரவாயில்ல நீ கொஞ்சம் நல்லா தான் ஆக்ட் பண்ண, நான் வச்ச டெஸ்ட்லையும் பாஸ் ஆகிட்டேன், இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ, எனக்கும் இப்போ உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவைப்படுறா, நீ வந்து ஷென் மாதிரியே நடிக்கிறியா, அவளோட பேக்ரவுண்டை பற்றிலாம் நல்லா விசாரிச்சுட்டு வரியா அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா. ஆ உனக்கு இந்த பணம் வேணுமா வேணாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவளுக்கு தான் பணம் தேவைப்படுது அதனால ஆ சாரி சார் நான் வர்றேன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன். சீனை கட் பண்ணா ஹீ ஃபேமிலின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த குரூப்போட சேர்மன் நின்றுட்டு இருக்காரு. அதோட அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லாரும் கவனிங்க, என்னோட கிராண்ட் டாட்டர் வந்துகிட்டு இருக்கா, இனிமே அவள் தான் என் குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண, பார்த்தா அங்கே வந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அப்படியே ஹீரோயின் அங்கே இருக்க ஹீரோ பார்த்து, ஹஹா பாத்தியா நான் எப்படி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவனும் என்னடா இது நம்ம நடிக்க கூப்பிட்டு வந்த பொண்ணா இது, இவ்வளோ அழகாக இருக்கா இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு வாயை பொழந்துட்டு பார்க்கும் போது டக்குன்னு ஹீரோயின் ஸ்லிப் ஆகிடுறா. ஹீரோ தான் கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணுறாரு. இதை வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பார்ப்பானா, அவனுக்கு செம்ம கோமாயிடும். இங்கே இருக்க தாத்தா பார்த்துட்டு, ஐயோ உங்கள் ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் அருமையாக இருக்குது, அதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் முடிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, எது கல்யாணமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா நம்ம ஹீரோவும் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். ஸோ அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்க இவர் இப்போ பிளான் போட, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்ன தாத்தா சொல்கிறீங்க கல்யாணமா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா 1 மாதத்தில் உனக்கு இன்னும் கல்யாணம், ஏன் இதை இவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஷாக்குனா தாங்கவே முடியல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து திட்டுறாங்க, யோ என்னையா ஷென்னு மாதிரி நடிக்கணும்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்த, இங்கே வந்து எதுவும் அவர் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு, வாய்ப்பே இல்லை என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் ஒன்றும் உண்மையாக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை, கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடி அவ்வளோதான் ஓகேவா, அப்போ தான் அந்த தாத்தாவோட சொத்து எல்லாமே என் பேருக்கு வரும் அப்படின்னு ஹீரோ சொத்துக்காக இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே அதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்னால் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டைமில் ஹீரோயினுக்கு இன்னொரு பிரச்சனை வேறு, அந்த வீட்டுக்கு லோன் கட்டலை, அந்த வீடை நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க. இவளுக்கு டென்ஷனாக தாங்க முடியல, உடனே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சண்டை போடுறா, டே லூஸு பயல உன்னால தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஒழுங்காக லோனை கட்டுடா அப்படின்னு அவன் கூட சண்டை போட, அவன் அந்த டைம் குடிச்சிருப்பானா. ஸோ டக்குன்னு அவன் ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்டு தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுவான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும்,
என்னடா நம்ம வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அழுதுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ ஹீரோ கிட்ட வந்து சரி சரி ரொம்ப அழாத அப்படின்னு சொல்லி கர்ச்சிஃபை கொடுக்க அவளும் கண்ணீரை தொடச்சிட்டு சரி உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு அதை நான் செய்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி வேற என்ன நான் கேட்க போறேன், நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா, அதுவும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, தாத்தாவோட சொத்து எல்லாமே என் பேருக்கு வர்ற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஓகே பட் என்னாலையும் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, அதோட ஒரு முக்கியமான கண்டிஷன் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜில் ஃபிசிக்கல் கான்டாக்ட் ரொம்ப இருக்கவே கூடாது, ஒரு வேளை நீ என்னை தொடணும்னு நினச்ச அதோட உனக்கு அவ்வளோதான், இப்போவே வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மேடம் உங்கள் மனசில் என்ன உலக அழகி நினப்பா அப்படியே உங்கள் மேலே எனக்கு லவ் வந்துடும் நினப்போ அப்படின்னு கேட்க இப்போவே நான் வார்னிங் கொடுக்குறேன், ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது வந்தது அதோட இந்த வீட்டை விட்டே நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் தாத்தாவை பார்க்கணும்னு வீட்டுக்கு வரும்போது என் செல்லக்குட்டி ஜி வந்துட்டியா அப்படின்னு அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இவன் நம்ம ஹீரோவோட கசின், அதோட ஹீரோயினுக்கும் ஒரு வகையில் அக்கா முறை வரும், அதாவது அந்த ஷென்ன்ற பொண்ணுக்கு ஒரு வகையில் அக்கா முறை வரும். இவளை பார்த்த உடனே ஹீரோ ஈரா நீயா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சுட்டே அவர் கிளம்பி உள்ளே போயிடுறாரு. அங்கே போன உடனே தாத்தா ஈரான்கிட்ட வாமா அங்கே வந்திருக்கா பாரு ஷென்னு, அவ தான் உன்னோட சித்தியோட பொண்ணு, 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருந்தாலே அவள் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் இந்த ஈரானுக்கு முகம் கோணுது. பார்த்ததுக்கு அந்த தாத்தா ஜியும் இவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் இவளுக்கு கோவனாக தாங்கவே முடியல. என்னதான் நம்ம வெளியே ஆர்டர் பண்ணுற ஃபுட்டாக இருந்தாலும் வீட்லேயே சமைக்கிற ஃபுட்டு மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அப்படியே ஜாடியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சும்மா இல்லாமல் டார்லிங் எனக்கு ரொம்ப பசிக்குது ஊட்டி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமாக பேச இவளுக்கு கோவம் வந்துடுது, ஏன்னா இவளுக்கும் ஹீரோ மேலே லவ் இருந்திருக்கும். உடனே அவள் தாத்தா சின்ன வயசில் எனக்கும் ஷென்னுக்கும் ஒரு டைம் சண்டை வந்துருச்சு, அப்போ ஷென் மேலே நான் பெரிய கத்தியை தூக்கி போட்டுட்டேன், அவள் கையில் இப்போ கூட அந்த காயம் இருக்கும் தாத்தா, நம்ம வேணும்னா தழும்ப செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. தாத்தா இவ என்ன பேசிகிட்டு இருக்கா, இப்போ இது ரொம்ப அவசியமா, நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணும் தானே வந்தோம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், ஏன்னா அவள் கையில் எந்த தழும்பும் இருக்காதுல்ல அதனால். பட் ஹீரோயின் உஷாரா அப்படியே நில்லுடா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. ஹீரோ முழிக்க இதான் சான்ஸ்னு ஈரான் வந்து பாருங்க தாத்தா இவ கையில் தழும்பே இருக்காது அப்படின்னு ட்ரெஸ்ஸை இழுத்து விட்டா கையில் இந்த தழும்பு இருக்கும். உடனே இவங்களுக்கு ஷாக்கு தாங்க முடியல. பட் ஹீரோ உடனே தாத்தா என்ன எங்களை அவமானப்படுத்தணுன்னே கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அப்படியே கூட்டிகிட்டு போக ஈரானுக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ அப்படின்னா இப்போ தான் உண்மையான ஆளா அப்படின்னு சொல்லி குழம்பியே போயிடுறா. பட் இந்த டைமில் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான், அவனுக்கு தான் ஹீரோயினை பற்றி எல்லாம் தெரியுமே, ஸோ அந்த விஷயத்த இப்போ இவகிட்ட சொல்லி நீங்கள் மட்டும் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இவன் இங்கே கொலாபரேஷனுக்கு பேசிகிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கணுன்றதுக்காக எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க இப்போ வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்க அப்படியே ஹீரோ வாயை பொழந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே தாத்தாவும் பர்றா என் பேத்தி எல்லா ட்ரெஸ்லேயுமே அழகா தாண்டா இருப்பா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா உங்கள் பேத்தி தானே இருப்பா அப்படின்னு மண்டையாட்ட ஹீரோயின் உடனே ஏ ஜி வந்து எனக்கு ஷூவை போட்டு விடு அப்படின்னு சொல்ல என்னடா இவ இப்படி ஆக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதோ வர்றேன் செல்லம் அப்படின்னு ஹீரோ ஷூவை போட்டு விடுறாரு. அப்போ ஒரு முறைச்சிட்டே என் பொறுமைக்கும் ரொம்ப அளவு இல்லை, நீ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்க அப்படின்னு முறைக்க சாவுடா என்னை நடிக்க கூப்பிட்டுட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ண வைக்கிறீங்கள சாவுடா அப்படின்னு சொல்லி இவன் முறைச்சிட்ருக்கா. அண்ட் அதோட ஹீரோயின் தாத்தா நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்போ தானே மீட் பண்ணியிருக்கோம், எனக்கு உடனே உங்களை விட்டு போக மனசே இல்லை தாத்தா, அதனால் நான் 3 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்ல நீ என்ன சொன்னாலும் சரிதான் செல்லம் எப்போ வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ முறைக்கிறாரு. அப்போ தாத்தா பட் இங்கே பாரு அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கக்கூடாது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுதோ இல்லையோ ஈரானுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுறா, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி சொல்லும் ஒரே வீட்டில் இருப்பீங்க, எனக்கு தானே உன்னை பிடிக்கும், நீ எப்படி என்னை விட்டுட்டு அவள் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறா. பட் கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூமில் உட்காந்துருக்காங்க. அட பாவி உன் கூட கான்ட்ராக்ட் போட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே பாரு வந்து சோஃபாவில் படு நான் பெட்டில் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கே உன் கதை, நான் தான் இந்த வீட்டோட முதலாளி, நான் சோஃபாவில் படுக்கணுமா முடியாது அப்படின்னு படுத்திருக்க. ஓ சாரால் எழுந்திருக்க முடியாதா அப்படின்னு இவ அப்படியே ஸ்லோ மோஷனில் பெட்டுக்கு வந்து மிஸ்டர் ஜி ஜி சார் நீங்கள் இதுக்கும் முன்னாடி எத்தனை பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க அப்படின்னு நோண்ட ஆரம்பிக்க ஐ ஐ ரொம்ப டச் பண்ணாத நான் போய் அங்கேயே படுக்கிறேன் அப்படின்னு இவன் சோஃபாவுக்கு வர இங்கே பாருங்க எனக்கு கும்ஃபு கராத்தேலாம் தெரியும், நடு ராத்திரி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்ல
உனக்கு ரொம்ப ஆசை தான் முதல்ல இன்னும் நல்லா நடிக்க கற்றுக்க, யூ நீட் மோர் ப்ராக்டிஸ்மா அப்படின்னு அப்படியே படுத்து தூங்க ஹீரோயினை தூங்கிடுறாங்க. பட் காலையில் விடியும் போது ஹீரோ அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்ருக்காரு. டே அப்படின்னு கத்துனா ஹீரோயினே இது எல்லாமே கனவு தான் கண்டுட்ருப்பாங்க. அப்படியே திரும்பி ஹீரோ பார்க்க அவர் அழகாக தூங்கிட்டுருப்பார். அப்பா இவன் தூங்கும் போது மட்டும்தாண்டா அழகாக இருப்பான் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு வரும்போது டக்குன்னு அவர் எழுந்துடுறாரு. என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லையே அது சும்மா தான் அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்கும் போது டக்குன்னு ஹீரோயினுக்கு ஃபோன் கால். என்னென்ன அட்டன் பண்ணால் ஈரான் தான் பேசுகிறா, உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கிடச்சிருச்சு, உன் பாட்டியை இப்போ நான் கடத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவன் என்னோட பாட்டியை கடத்திட்டு போயிட்டாலும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேகமாக எல்லா இடத்துலையும் போய் அலையிறாங்க, பாட்டி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அந்த டைமில் கடைசியாக ஈரான் கால் பண்ணி, நீ மட்டும் என் தாத்தா கிட்டே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா உன்னோட பாட்டியை கண்டிப்பாக நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்போ வேறு வழி தெரியல. வேகமாக தாத்தா கிட்டே ஓடி வர அப்போ ஈரானுமே கூட இருக்கா. தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா, நான் உங்களை ஏமாற்றிட்டேன், நான் ஒன்றும் உங்களோட பேத்தியே கிடையாது, நான் வேறு ஃபேமிலியை சேர்ந்தவன், இப்போ என்னோட பாட்டியை வேற காணோம், தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு சொல்ல திடீர்னு பின்னாடியிலேருந்து ஹீரோ ஓடி வந்து, தாத்தா இவ சொல்கிறத நம்பாதீங்க, இவ பாட்டி காணாமல் போயிட்டான்ற சோகத்தில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, ஆக்சுவலி அவங்க தான் இத்தனை வருஷமாக இவளை வளர்த்துருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்ல, சரி கொஞ்ச நேரம் எல்லோரும் அமைதியாக இருக்கீங்களா, எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு ஹீரோயின் கிட்டே வந்து, இங்கே பாருமா உன்னோட பாட்டி அவங்க இத்தனை வருஷமாக உன்னை வளர்த்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ பயந்து போய் எதுவும் பேசிகிட்டு இருக்காத சரியா, உன்னோட பாட்டியை எப்போ நான் நேரில் பார்க்குறேனோ இவ்வளோ நாளாக உன்னை வளர்த்ததுக்காக அவங்கக்கிட்ட நான் நன்றி சொல்கிறேன், அதோட ஈரான் தேவையில்லாமல் இப்படி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாத அப்படின்னு அவர் டென்ஷனாக பேசும்போது டக்குன்னு நெஞ்சு வலி வந்து விழுந்துட்டுறாரு. ஹீரோயினுக்கு ஷாக்னா தாங்க முடியல, ஐயோயோ நம்ம பாட்டியை காப்பாற்றணும்னு வந்தால் எங்கள் தாத்தா போயிடுவார் போல இருக்கே அப்படின்னு ஷாக்காக ஹீரோ அங்கே இருக்க தாத்தாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகி எல்லாமே ஒன்றால் தாண்டி அப்படின்னு அங்கே இருக்க ஒரு செவுல்லே ஒன்று விட்டுட்டு என் பாட்டி ஒழுங்காக கொடுத்துருலன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு போகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஏதேதோ நடக்குதே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உட்காந்துருக்க ஹீரோ கிட்ட வந்து, விடு விடு இது எல்லாமே நம்ம கான்ட்ராக்டில் ஒரு பார்ட்டு தானே விடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலாக இருக்காரு. அதோட நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு அவங்க பாட்டியை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்காக ஹீரோ என்ன செய்கிறாரு, சாதாரண ஹாஸ்பிட்டலில் இருந்த ஹீரோயினோட பாட்டியை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்காரு. உடனே ஹீரோயினோட பாட்டியும், யாருமா அந்த பையன் நமக்காக இவ்வளோ பண்ணுறான், ஒரு வேளை அந்த பையனை லவ் பண்ணுறானோ அப்படின்னு கேட்க, பாட்டி பாட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆக்சுவலி அவர் என்னோடய பாஸு, அவர்கிட்ட நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே பார்க்குறாரு, என்னடா குசு குசு நீ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. வெளியே வந்த உடனே ஹீரோயின், அப்புறம் சார் உங்களுக்காக நான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன், கல்யாணம் வரைக்கும் போக போகிறேன், கொஞ்சம் என்னோடய பேமெண்ட்டை ஏற்றி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, என்ன ஏற்றி கொடுக்கணும், அதுக்கு பதிலாக தான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கும் பாட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்காக தானா நான் கூட ஏதோ என் மேலே இருக்க அக்கறையில் பண்ணிட்டீங்களோன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு அமைதியாக நடி, அப்படி இல்லையா போய் லாயரை கூட்டிட்டு வா, நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ பணம் என்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஈரான், மன்னிச்சுட்டு என்னால் நேற்று ஏதேதோ பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி ஹீரோயின் கிட்ட பேச வர, உடனே ஹீரோயின், ஐயோயோ எனக்கு வயித்த வலிக்குது ஜி, ரொம்ப வயித்த வலிக்குது அப்படின்னு சொல்ல, சொல்ல உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவும் இல்லையே, நான் மருந்து எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு ஹீரோ நடிக்கிறாரு. இல்லை நீ என்னை விட்டு போகாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு இவன் ஈக்குவலாக ஆக்ட் பண்ண அங்கே இருக்க அந்த ஈரான் பார்த்துட்டு கோபமாக கிளம்பிடுறா. உடனே ஹீரோ கிட்ட வந்து, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, எனி டைமும் நான் உன்னை கேர் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நினைக்கிறேன், அதுக்கு என்ன அப்படின்னு இவன் கேட்குறா. இங்கே பாரு ஏதோ உன்னோட பூனைக்குட்டி மாதிரி என்னை நடத்தாத சரியா அப்படின்னு சொல்லி இவர் முறைச்சிட்டு போக ஹீரோயின் அதுக்கெலாம் பயப்பட்ட மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் ஈரான் இருக்கால, அவன் நம்ம ஹீரோயினோட எக்ஸை கூப்பிட்டு வச்சு அப்படி திட்டுறா, டே உன்னால் விட்டால் ஏன் கதை முடிஞ்சிருக்கும்டா அப்படின்னு திட்ட, அவன் உடனே, ஐயோ மன்னிச்சிடுங்க அந்த பிளான் எப்படியாவது ஃப்ளாப் ஆகிருக்கும், பட் இப்போ நான் போட போகிற பிளான் ஃப்ளாப்பே ஆகாது அப்படின்னு என்ன செய்கிறான்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, உன் வீட்டோட லோன் எல்லாத்தையுமே நான் அடைச்சிட்டேன், அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி வர்றேன்னு போகிறாங்க. அந்த டைமில் இவன் தண்ணியில் ஏதோ கலந்து வச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கான். இவன் உள்ளே போன வேகத்துக்கு, சர்டிஃபிகேட் எங்கே கொடு அப்படின்னு சொல்ல, என்னம்மா வந்த உடனே சர்டிஃபிகேட் கேட்குற, உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டே பேசு அப்படின்னு சொல்ல, விட நான் ஒன்றும் இங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வரல, சர்டிஃபிகேட்டை கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஏ என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, பணக்கார வீட்டுக்கு போனோன்னு ஆளே மாறிட்ட போல அப்படின்னு கையை பிடிச்சிருக்க டக்குன்னு அங்கேருந்து ஹீரோ வந்து, கையிடுறா என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கை வச்ச இதோட கொண்டுடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து அடித்து துரத்தி விட ஹீரோயின் முழிக்கிறாங்க. நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு.
ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ நீ என்ன சாதாரண வீட்டு பொண்ணா? அந்த ஹீ ஃபேமிலி வீட்டு பொண்ணு தானே? அங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. ஆ, அப்போவே நான் யோசிச்சிட்டேன் ஏதோ தப்பாக இருக்குன்னு. ஸோ அதான் வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்காக ஓடி வந்தீங்களா? என் மேலே அவ்வளோ கேரிங்காக என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம்மா ரொம்ப கேரிங் தான் அப்படின்னு இவன் அங்கே இருக்க தண்ணியை தெரியாமல் எடுத்து குடிச்சிடுறான். குடித்த வேகத்துக்கு அவ்வளோதான் அப்படியே மயக்க மயக்கமாக வருது. வேகமாக அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போய் தண்ணியை ஆன் பண்ணி அதுலேயே படுத்துடுறான். ஹீரோயினும் கிட்ட வந்து, இங்கே ஓகே தானே அப்படின்னு கேட்க, அவன் ஏதோ மயக்கத்தில் அப்படியே பிடிச்சி இழுத்துடுறான். அப்போ அவ, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் நிலமையில் இல்லை, நீங்கள் கண்ட்ரோலை லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவனும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். பட் இந்த டைமில் ஈரானில் அங்கேருந்து தாத்தா கூட்டிகிட்டு வரா, தாத்தா இங்கே வாங்க, இந்த ஷென் என்ன காரியம் பண்ணுறான்னு பாருங்கள் அப்படின்னு இழுத்துட்டு வரா. ஏன்னா ஷென்னும் அவளோட எக்ஸும் ஒன்றா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இவன் வர, தாத்தா வரலன்னு தான் சொல்கிறாரு. அப்படியே வேகமாக இழுத்துட்டு வந்து கதவை திறந்தா அங்கே நின்றுட்டுருக்கிறது ஹீரோவும் ஹீரோயினும். இங்கே இருக்க தாத்தாவுக்கு ஷாக்குனா தாங்க முடியல. ஏ ஈரா, நீ என்ன செய்ய பார்க்குற? அவங்க ஒன்றா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போக ஈரானுக்கு தலையெல்லாம் குழம்பி போயிடுது. பட் இதை பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கே வந்துடுறாரு. வந்த உடனே ஹீரோயின், ஹவாடா இந்த சேர் கூட நல்லா தான் இருக்குது, என்ன கொஞ்சம் உயரமாக இருக்குது அப்படின்னு உட்காந்துருக்க. ஓ, உயரமாக இருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க, ஆ இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஈரான் உள்ளே வரா. உள்ளே வந்து, என்னம்மா ஷென் எதுக்கு நீ இங்கே வந்திருக்க? நீலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் தூங்குறதுக்கு தான் சரியாக இருப்பா, இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் சும்மா இருந்த ஹீரோயின் இதுக்காகவே ஈரான் கையில் இருக்க ஃபைலை வாங்கி, கொடுங்க கொடுங்க இந்த ப்ராஜெக்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஈரான் உடனே, உன்னாலலாம் இதை பண்ண முடியாது, ஒழுங்காக அதை ஹீரோ கையில் கொடு அப்படின்னு சொல்ல, செல்லும் இந்த ப்ராஜெக்டை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேக வேகமாக ஃபைலை திருப்பிட்டு, என்னது இது, வீடெல்லாம் சீஸ் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க, அது எப்படி ஒருத்தவங்க வாழ்ந்துட்டுருக்க வீடை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப கேள்வி கேட்காத, இந்த ஆர்டர் கொடுத்ததே உன்னோட ஆள் தான், அங்கே கேளு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், இல்லைங்க இப்படி பண்ணாதீங்க, ஒருத்தவங்க வாழ்ந்துட்டுருக்க வீடை எப்படி நீங்கள் பிடுங்குவீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஈரான், இதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீ கொஞ்சம் வெளியே போயேன் அப்படின்னு சொல்ல, ஈரானும் வெளியே போயிடுறா. உடனே ஹீரோயின், இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் சும்மா கேட்கல, உண்மையாக தான் கேட்குறேன், உங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக ஒருத்தவங்க வருஷக்கணக்காக வாழ்ந்துட்டுருக்க வீடை உங்ககிட்ட எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு ப்ராஜெக்டை பற்றி எதுவுமே தெரியாது, சும்மா வீம்புக்குன்னு ஏதாவது பேசாத அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் வீம்புக்குன்னு பேசலை, நீங்கள் தான் ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு லாபம் வருதுன்றதுக்காக ஒருத்தவங்க வருஷக்கணக்காக வாழ்ந்துட்டுருக்க வீடை உங்கள்கிட்ட கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு கம்பெனியை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, தயவு செஞ்சு வாய் மூடிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் அப்படியே கோவமாக வெளியே வராங்க. அந்த டைமில் ஒருத்தர் ஜூஸ்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த கபோர்டை ஓப்பன் பண்ண முடியாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவர் அந்த கம்பெனியோட மேனேஜர், அவரோட பேர் ஜேம்ஸ். இப்போ ஹீரோயினும் ஜேம்ஸும் பேச ஆரம்பிக்க ரெண்டு பேருக்கும் ஒரே டைப்பில் இருக்க மியூசிக் பிடிக்குது. ஸோ இப்படியே பேசும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. பட் ஹீரோயின் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, நைட்லாம் தூங்கவே இல்லை, இவன் யார் எனக்கு கம்பெனியை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டை முழுக்க அந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு கிட்ட வராரு. வந்து, இன்னும் எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்க, ஏன் எனக்காக நீ வெயிட் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் ஆர்கியூ பண்ணுறதுக்காக வரல, மேபி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, சரி சரி ரொம்ப வெயிட் பண்ணாத, நாளைக்கு ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போகணும் வரியா அப்படின்னு கேட்க, அது என்ன முக்கியமான பிளேஸ் அப்படின்னு கேட்குறான். பட் கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே இவங்க ஒரு வில்லேஜ்க்கு கிளம்பி போகிறாங்க. ஏன்னா அங்கே வில்லேஜில் இருக்க ஒரு வீட்டை தான் இவங்க வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் நேராக அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அங்கே இருக்க லேடிக்கு இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாது. அந்த லேடி உடனே, வாங்க வாங்க எங்கள் வீட்டில் தங்கிட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், ஆமாம்மா இந்த மாதிரி ஒரு அழகான வில்லேஜில் இந்த மாதிரி அழகான கெஸ்ட் ஹவுஸ்லாம் கிடைக்காதுல்ல, அதான் இங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு ஹீரோயின் அங்கே இருக்கவங்கள்ட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஹீரோவும் அப்படியே அந்த டைமில் அந்த பிளேஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்தா அங்கே அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, அதை பார்க்கும் போதே தெரியுது இவங்க 70-80 வருஷத்துக்கு மேலே இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஹீரோயினும் அங்கே இருக்க ஆண்டி கிட்ட பேசுகிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, இங்கே பாருமா என் ஹஸ்பண்டும் நானும் இங்கே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம்மா, என் ஹஸ்பண்ட் பிறந்ததே இந்த வீட்டில் தானா, ஸோ அவர் இறந்து போனதும் இந்த வீட்டில் தான், அதோட நானும் என் ஹஸ்பண்ட் மாதிரி இதே வீட்டில் தான் இறந்து போவேன், இங்கே நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் அப்படின்னு எமோஷ்னலாக பேச, ஹீரோவுக்கும் லைட்டாக உள்ளுக்குள்ளே கில்ட்டாக இருக்குது, ஐயோ இவங்க வீட்டை நம்ம அவசியம் வாங்கி ஆகணுமா அப்படின்னு. அண்ட் தென் நைட் ஆகுது. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனி ரூமில் தான் தூங்குறாங்க. பட் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகலான்னு எழுந்து வருவாங்க. வந்தவங்க திரும்ப தூக்கத்தில் தெரியாமல் ஹீரோ ரூம்லே போய் படுத்திருக்க, இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படியே திரு திருன்னு பார்த்து முழிச்சிட்டே இருப்பார்.
தென் நெக்ஸ்ட் டே விடிச்சோம். நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்குவாங்களா? அப்போ டக்குன்னு ஹீரோயின் எழுந்து, டேய் ஏன் ரூமில் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, ஏ ஓவராக பண்ணாத, இந்த டைம் நான் ஒன்றும் ஓ ரூமுக்கு வரல, நீ தான் என் பக்கத்தில் வந்து படுத்த அப்படின்னு சொல்ல, என்னது ஓ பக்கத்துலேயே ஐயோயோ அப்படின்னு வேகமாக ஹீரோயின் வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்போ அங்கே இருக்க ஆண்டி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்களா, கொடுங்க ஆண்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவ செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்ற, அப்போ இவர்கிட்ட வந்து, நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரியுமா, நீ கொரட்டை விட்ட அப்படின்னு சொல்ல, எனது கொரட்டையா சீச்சி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ தண்ணி ஊற்றிட்டுருக்க, சரி சரி சும்மா தான் சொன்னேன், அந்த தண்ணியை கொடு அப்படின்னு அந்த தண்ணியை எடுத்து மேலே ஊற்றுறாரு. அப்படியே அழகாக ரெயின்போ மாதிரி வர இதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டே, ம், இந்த மாதிரி சந்தோஷத்தோடு அமைதியாக இருக்க இடத்த தான் நீ வாங்கணும்னு சொல்லி துடிச்சிட்ருக்க, இந்த இடத்த வாங்க வேண்டாம் வேறு இடத்துல போய் நம்ம ப்ராஜெக்டை செய்யலான்னு சொன்னால் நீ கேட்க மாட்ற அப்படின்னு சொல்ல, சரி சரி விடு நம்ம ப்ராஜெக்டோட பிளானே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் உண்மையாகவே சொல்கிற உண்மையாகவே ப்ராஜெக்ட் பிளானை நீ மாற்ற போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் மாற்ற போகிறேன், ஏன்னா அந்த லேடிக்கு அந்த வீட்டில் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, ஸோ அதை நான் கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்ல, ஹீரோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சின்ன வயசாக இருக்கும் போது நான் இந்த மாதிரி கடலுக்கெல்லாம் அடிக்கடி வருவேன் தெரியுமா, அதோட எனக்கு கேப்டன் ஆகணுன்றது தான் ட்ரீம், பட் இப்போ பாரு என் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக என் பிஸ்னஸை எடுத்து நான் பார்த்துட்ருக்கேன், இதுக்கே என் லைஃப்பில் இருக்க எல்லா டைமும் போகுது அப்படின்னு சொல்ல, அது வந்து நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்படி பார்த்தா உன் லைஃப்பில் நீ லவ்வுக்கெலாம் எந்த பிளானுமே வச்சுருக்க மாட்டே தானே அப்படின்னு கேட்க, லவ்வா மேபி ஒரு 10% இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்ல, ஓ 10%ஆ என் லைஃப்பில் அது 5% தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இவனோ அதுவும் சரி தான் அப்படின்னு சிரிக்கிறான். பட் கட் பண்ண நெக்ஸ்ட் டேவே ஹீரோயின் அவங்க ஏற்கனவே அந்த வில்லேஜில் பண்ணலான்னு வச்சுருந்த ப்ராஜெக்டை தூக்கிட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வேறு ஒரு பிளான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சுத்தமாக ஜேம்ஸுக்கும் பிடிக்கல ஈரானுக்கும் பிடிக்கல, ரெண்டு பேரும் எழுந்து கத்துறாங்க, அதோட ஜேம்ஸ் தான், இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணிகிட்ருக்கீங்க, இதனால் இதுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுமா, நீங்கள் ஆஃபீஸோட ப்ராஃபிட்டை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா அப்படின்னு கத்த, ஈரானு கத்துறா, உன் இஷ்டத்துக்கு நீ இப்படி கொண்டு வந்திருக்க, இதனால் இந்த ஆஃபீஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ பொறுப்பேற்றுக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ எழுந்து, இங்கே பாருங்கள் ஏற்கனவே இருந்த பிளானை கொண்டு வந்ததும் நான் தான், இப்போ அந்த பிளானை வேண்டான்னு சொன்னதும் நான் தான், ஸோ எது நடந்தாலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சார் பொறுப்பேற்றுக்கிறீங்க, ஏற்கனவே பாதி பிளான் நம்ம முடிச்சிட்டோம், இப்போ புதுசாக ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கீங்க, இதனால் எவ்வளோ லாஸ் வந்தாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்க, சரி நான் பொறுப்பேற்றுக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது, ஐயோ நம்மளுக்காக இவர் எல்லாருக்கிட்டேயும் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதோட கஷ்டமாக இருக்குது, சே நமக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இவன் இவ்வளோ தூரம் பண்ணுறானா அப்படின்னு ஹீரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது கிட்டே வந்து, அது வந்து நைட்டு ஃப்ரீயாக இருக்கியா நம்ம வெளியே எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்ல, ஆ போகலாம் போகலாம் நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஹீரோயினும் நைட் அப்படியே பயங்கரமாக மேக்கப் பண்ணிட்டு வராங்க, ஒரு பெரிய பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ உண்மையாக ஒரு குட்டி நூடுல்ஸ் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினும் ஏன்ப்பா இதை விட உனக்கு நல்ல கடை கிடைக்கலையாப்பா அப்படின்னு கேட்க, இல்லை இங்கே நல்லாயிருக்கும் நூடுல்ஸ் நான் டிவியில் கூட பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடனே ஓ நீ பாப்ப ஐயோ இந்த பிளேஸே நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முகத்தை வச்சிட்ருக்காங்க. அதோட ரெண்டு பேரும் கிளம்பி பாருக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோ நல்லா காஸ்ட்லியான ஒயினாக வாங்கி குடிக்கிறாரு. அப்போ ஹீரோயின், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை சொல்ல தான் இவ்வளோ தூரம் வர சொன்னேன், அது வந்து அப்படின்னு எழுக்க, டக்குன்னு இவ கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு ஹீரோ என்ன நினச்சிட்றான்னா, ஓ இவ நமக்கு ப்ரொப்போஸ் தான் பண்ண போகிறா போல அப்படின்னு நினச்சிட்டு, ஹீரோயின் அப்போ அது வந்து நான் வந்துட்டு ஒன்று சொல்லியாகணும் அது அப்படின்னு வரும்போது டக்குனு இவன் போய் கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் உடனே தள்ளி விட்டுட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, ஐயோ நீ எனக்காக ஆஃபீஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ண, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன், நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க பைத்தியமா நீ அப்படின்னு சொல்ல, என்னது தேங்க்ஸ் சொல்ல வந்தியா, சாரி சாரி நீ சொல்ல வந்ததை பார்த்து நீ எனக்கு ஐயோ நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ சரியான பைத்தியம்தான், உனக்கு நான் உன் கூட இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடலாம்ல, எதுக்கு இப்படி டென்ஷன் பண்ணுற, நீ வேணும்னு தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த சின்ன ஹோட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனேன், அங்கே போய் ஒரு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்த, அது நல்லா கூட இல்லை அவ்வளோ காரமாக இருக்குது, இப்போ என்னென்னா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ என்ன நினச்ச நான் உன்னோட கைப்பாவை நீ நினைக்கிற மாதிரி ஆடிட்டு இருப்பேன் நினச்சியா அப்படின்னு சண்டை போட்டுட்டு போக, ஹீரோவுக்கு லைட்டாக கஷ்டமாகிடுது. ஹீரோயின் சோகமாக ஒரு லைப்ரரிக்கு வராங்க. அந்த இடத்துல ஜேம்ஸ் சிடியில் பாட்டு கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் கிட்ட போயிட்டு தள்ளி வராங்க. உடனே அவன், விடுங்க விடுங்க அதெல்லாம் ஆஃபீஸில் நடந்தது, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம், இந்த சாங் நல்லா இருக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த பாட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதையே எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்லேயுமே ப்ளே பண்ணுறாங்க. ஹீரோ உடனே வந்து, சே இந்த மியூசிக் நல்லாவே இல்லை அப்படின்னு ஆஃப் பண்ண, ஏய் மியூசிக்கை பற்றி நீ பேசுறியா அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் அதை ப்ளே பண்ணுறாங்க. உடனே அவன்,
நீ என்ன நினச்சிட்ருக்க? அதெல்லாம் விடு, நாளைக்கு தாத்தாவுக்கு பர்த்டே, கிஃப்ட் ஏதாவது வாங்கணும். நீ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த சீடியே கிஃப்டாக கொடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆ கொடுத்தா என்ன, தாத்தாவுக்கு நான் எது கொடுத்தாலும் பிடிக்கும், அதை நீ கொடு அப்படின்னு சொல்ல, அவன் கொடுக்கவே மாட்டான். அந்த டைமில் ஹீரோயின் குதிச்சுட்டே இருக்காங்களா, அப்போ கையில் தெரியாமல் அந்த சீடி வேற கீரை ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. நீ ஒன்றும் எனக்கு சீடி கொடுக்கவே வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவ கோச்சிட்டு உள்ளே போயிட்றா. உள்ளே போயிட்டு ஐயோ இந்த மெடிசன் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்தா, அங்கே ஈரான் ஹீரோயினை பற்றி ஏதோ போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இது காதில் விழ ரொம்ப கஷ்டமாகிடுது. அப்போ ஈரான் கிட்ட பேசிட்டு அப்படியே ஹீரோ வராரா, ஹீரோயினை பார்த்துட்டு நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு இவ போறா. ஏய் ஈர ஈர எங்கே போற, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்படியா, என்ன விஷயம் சொல்லணும், சீக்கிரம் சொல்லுங்க. அது சாரி. சாரியா எதுக்கு? எல்லாத்துக்குமே தான். ஃபஸ்ட்டு நான் உன்னை அந்த சின்ன ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு. ஆக்சுவலி அந்த நூடுல்ஸ் கடையில் தான் நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கூட்டிகிட்டு போனேன். ரெண்டாவது பாரில் உன்னை கேட்காம உன்னை நான் கிஸ் பண்ணதுக்கு. நான் நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிருந்துருக்கணும். மூணாவது இப்போ சீடியை கொடுக்காம விளையாடினதுக்கு சாரி அப்படின்னு சொல்ல, ஒரு வேளையாக ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே தாத்தாவுக்கு பர்த்டேவா, ஸோ அதனால் ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தாத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க அவரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கும் இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, பட் ஈரானுக்கு உள்ளுக்குள்ளே பத்தி எரிஞ்சிட்ருக்கு. அப்போ ஹீரோயின் சரி வாங்க எல்லோரும் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கத்தி எடுக்கும் போது ஈரான் பிடிச்சி இழுக்கிறா, டக்குன்னு ஹீரோயின் கையே கட் ஆகிடுது. உடனே ஈரான் ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு கிட்ட போக, தள்ளி போ ஈரான் அப்படின்னு ஹீரோயினை அவன் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். உடனே ஹீரோயின் ஏ ரொம்ப எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல, ஏ ரொம்ப எதுக்கு ஆக்ட் பண்ணுற, இங்கே நடிக்க தானே வந்த, கொஞ்சம் கம்மியாகவே நடி அப்படின்னு சொல்ல, இதை வெளியே இருக்க இந்த ஈரான் காதில் வாங்கிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறா. உடனே ஹீரோயின் ஓ நடிக்கிறதுக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்கன்னா எதுக்கு என் கிட்டே இப்போ அக்கறையாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இவன் கிட்ட வந்து கொஞ்சம் பேசுறத நிறுத்திரியா, ஈரான் போய் அரை மணி நேரம் ஆகுது, அப்படி இருந்தும் எதுக்கு இப்போ நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆ நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இவ சிரிக்கிறா. அதோட ஹீரோயின் கையில் ஹீரோ மருந்து போட்டு விட்டுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உண்மையாகவே உன்கிட்ட இருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன், உன்னை ரொம்ப அப்சர்வ் பண்ணுறேன், குட்டி குட்டி விஷயம், உன்னோட வார்த்தை எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஹோ அப்படியா அப்படின்னு இவ சிரிச்சிட்டு இருக்கா. ஆமாம் உடனே சரி போதும் போதும் நீ ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு ரெஸ்ட் எடுக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஈரான் உடனே, தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்கள் வீட்டில் உங்கள் பேத்தின்னு ஒருத்தியை வச்சுருக்கீங்களே அவங்க உண்மையிலேயே உங்கள் பேத்தியே கிடையாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே சொல்ல, ஈரான் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள் டிஎன்ஏ ரிப்போர்ட், இதை நான் எல்லாரும் முன்னாடியும் வாசிக்கிறேன் அப்படின்னு வாசிக்க, ஹீரோவும் ஹீரோயினும் தடுக்கிறாங்க, அப்படியுமே அவள் வாசிக்கிறாள். பட் கடைசியில் இந்த ரிப்போர்ட்டில் இருக்க ரெண்டு பேருமே 99% ஒரே டிஎன்ஏவை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஈரானுக்கு செம்ம ஷாக்கு. உடனே தாத்தா, ஈரான் ரொம்ப தேங்க்ஸ்மா, என்னோட பேத்தி என் பேத்தி தான் சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒன்றுமே புரியல. பட் அங்கே இருக்க தாத்தா போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்து, இங்கே பாருப்பா ஒரு ப்ராஜெக்டை நீ எடுத்து பண்ணிட்டுருக்கியே அதை இனிமேல் நீ பண்ணாதா, ஜேம்ஸ் கிட்ட கொடுத்துரு. ஏன் தாத்தா நானே அதை பண்ணுறனே. இல்லைப்பா வேண்டாம், உன்னை விட ஜேம்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவார், அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ஷாக், என்னடா திடீர்னு ப்ராஜெக்டை அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு அது எப்படா டிஎன்ஏல இங்கே ரெண்டு பேருக்கு ஒரே டிஎன்ஏன்னு வரும், எப்படி இது வந்துச்சு அப்படின்னு குழம்பி போய் வராங்க. அதோட ஜேம்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சார் அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபைல்ஸ்லாம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ என்ன ஈரானுக்காக வேலை பார்க்குறியா, எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு நீ கேட்குற? சார் நான் யாருக்காக வேலை பார்க்குறேன்றது எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் இந்த கம்பெனியில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, அதை விட்டுட்டு அந்த ஷென் கூட சேர்ந்து இப்படி எல்லாத்தையும் மோசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கம்பெனிக்கு எது நல்லதோ அதை மட்டும் யோசித்து நடந்துக்கோங்க சார் அப்படின்னு ஒரு மாதிரி இவன் வார்னிங் கொடுத்துட்டு போகிறான். ஹீரோவுக்கே டென்ஷன் ஆகிடுது. இது எனக்கு நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் ஹீரோ கூட அவுட்டிங் போகலான்னு சொல்லி வெளியே வர சொல்லியிருப்பாங்க, பட் இப்போ ஹீரோவே லேட்டாக தான் வரான். அப்போ ஹீரோயின் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு வர, ஆ ஒரு நிமிஷம் இரு நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் அது வந்து நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு வர, சார் நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு இல்லை சார் அப்படின்னு அங்கேருந்து வெயிட்டர் வர, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ ஹீரோ சரி சரி ஏதோ சொல்ல வந்தியே, என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லை ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அது அப்படின்னு வரும்போது ஃபோன் அடிச்சிருது. உடனே ஹீரோயின் இப்போ நீ அதை எடுத்த அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறான். பட் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, என்னென்ன அட்டன் பண்ணி பார்த்தா ஈரான் பார்லேயே குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான்னு ஃபோன் வந்திருக்கு.
உடனே ஹீரோ ஈருமாயிருமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண இதோ வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ வேகமாக பாருக்கு ஓடி வராரு. அங்கே ஈரான் நல்லா குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. உடனே அவளை வேகமாக கூட்டிகிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் விட்டுட்டு நீ இங்கே ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு போக ஈரான் புலம்பிட்டு பின்னாடி வரா. பட் அந்த இடத்துல ஹீரோ இல்லை, அந்த எக்ஸ் தான் நின்றுட்டு இருக்கான். ஈரான் உடனே ஹீரோ தான் அதுன்னு நினச்சிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே போங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வேகமாக வராரு. பட் இங்கே வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். அந்த இடத்துல ஒரு கிஃப்ட்டு மட்டும்தான் இருக்குது. அதில் பார்த்தா ஹீரோயின் இவருக்காகவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது இருக்குது. உடனே இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ ஹீரோயின் தூங்கிட்டுருக்கா. இவர் கிட்ட வராரு, அவள் கண்ணை திறந்து என்ன அப்படின்னு கேட்க, இல்லை உனக்காக நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தேன் சாரி அப்படின்னு சொல்ல, ஓ இந்த கிஃப்டை கொடுத்து என் வாயை முடியலான்னு பார்க்குறேன், ஸோ பணத்தால் எல்லாமே பண்ண முடியும் அப்படி தானே, இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல சாரி தப்பு எல்லாமே என்னோடது தான், அதோட இதை ஒன்றும் நான் பணம் இருக்குது அதை காமிச்சிக்கணுன்றதுக்காக வாங்கிட்டு வரல, நீ எனக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்த ஸோ உனக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்தா நீ என்னை மன்னிச்சிருவேன்னு. ஓ அதை தான் நானும் சொல்கிறேன், நீ உன் பணத்தை யூஸ் பண்ணி எந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் நான் உன்னை மன்னிச்சிருவேன் அதான உன் தாட்டு, இல்லை நான் அப்படி சொல்லலை கண்டிப்பாக உனக்கு இந்த கிஃப்ட்டு பிடிக்குமோன்னு தான் வாங்கிட்டு வந்தேன், நீ கொஞ்சம் நிறுத்துறியா என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ பணத்தை கொடுத்தா எதுவாக இருந்தாலும் நான் உன் இஷ்டப்படி செஞ்சிருவேன்னு நினைக்கிறியா, அதோட இந்த பணம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறியா, போதும் நிறுத்து நான் ஒன்றும் இந்த அளவுக்கு யோசிக்கல எதுக்கு நீ இவ்வளோ ஓவராக பேசுகிற அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போக, போகிறல்ல உன் கிஃப்ட்டையும் தூக்கிட்டு போ அப்படின்னு ஹீரோ ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருப்பாரு அதை அப்படியே தூக்கி போட இவன் எதுவும் பேசலை சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, இவ ஒரு மாதிரி கோவமா பேக்கோட வரான் பெரிய ஆள் இவன் அப்படின்னு வரும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோனு, உங்களோட வீட்டை இன்றைக்கே நாங்கள் ஜப்தி பண்ண போகிறோன்னு. உடனே இவன் இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா சீக்கிரமாக 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கட்டுங்க இல்லைன்னா உங்கள் வீடு போயிடும் அப்படின்னு சொல்ல, ஆ சரிங்க சரிங்க அதோ வர்றேன் அப்படின்னு வேகமாக ஹீரோயின் கிளம்புறாங்க. பட் ஹீரோயின் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட தான் 10 பைசா இல்லையே, இப்போ எந்த காசை வச்சு இப்போ நான் பணத்தை அடைப்பேன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த பேக் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவங்க சுற்றிட்டே அந்த பேக் எடுத்து, அப்பாடா இது பார்க்க காஸ்ட்லியான பேக்காக இருக்குது எப்படியும் ஒரு 50,000 தேரும் இதை தூக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு வரும்போது, எங்கே போகிறீங்க அப்படின்னு இவன் வந்து நிற்கிறான். உடனே அவ அது வந்து நீ கொடுத்த இந்த கிஃப்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு இவன் சமாளிச்சுட்டே ரூம்குள்ளே போக ஹீரோவும் சைலண்ட்டாக உள்ளே வரான். உடனே இவன் அப்பா வெளியே ரொம்ப வெயிலாக இருக்குல்ல சரி நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு கூலிங் கிளாஸை போட்டுட்டு அப்படியே நைஸாக அந்த பேகை தூக்கிட்டு போக ஹீரோ இதை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அதோட இடத்துக்கு போய் ஹலோ இந்த பேகை ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்க செக் பண்ணிவிட்டு அவ்வளோலாம் வராது ஒரு 30,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, எனது 30,000 எங்கள் நல்லா பாருங்கள் இது நிறைய அமௌண்ட்டு வருங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் என் பாஸ் எனக்கு பணமே கொடுக்க மாட்டேறாருங்க சம்பளமாக ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு கெஞ்ச, அவங்களும் சரி ஒரு 33,000 ரூபாய் கொடுக்குறனே அப்படின்னு சொல்ல, இவள் அப்படியும் ஒரு பொண்ணுக்கு இந்த சமூகத்தில் அவ்வளோதான் இடமா ஒரு பொண்ணுங்க வாழ எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு அவ்வளோ டைலாக்ஸை அள்ளி தெளிக்க அங்கே இருக்கவங்களும் ஃபீல் ஆகிட்டு சரிம்மா உனக்கு நான் 40,000 ரூபாய் கொடுக்குறேன் போதுமா அம்மா அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெளியே வந்தா பேகை வித்தாச்சா அப்படின்னு ஹீரோ வந்து நிற்கிறாரு. உடனே இவ அது வந்து ஓ இரு இரு அப்புறம் ஏதோ சொன்னியே நான் உன்னை பணமே கொடுக்காம ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி தானே, ஏய் இப்போ நான் பேசுனது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா, ஆமாம் நான் ஒட்டி கேட்டுட்டு இருந்தேன் இப்போ உனக்கு பணம் தானே பிரச்சனை அது கொடுத்தா உனக்கு எல்லாமே சரியாகிடும்ல அதுக்காக தானே இப்போ இந்த பேகு கூட விற்கிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு கிட்ட வர அவளோ, ஆமாம் எனக்கு பணம் தான் பிரச்சனை ஆனால் எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தயவு செஞ்சு தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல, என்ன பிடிக்கலையா ஒருவேளை அதிகமாக பணம் கொடுத்தா என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு இவன் கிட்ட வர இவ உடனே, ஓ அப்படியா ஃபைன் நல்லது ஆமாம் நீ எனக்கு நிறைய பணம் கொடுத்த அப்படின்னா நீ என்ன செஞ்சாலும் அதை நான் தாங்கிப்பேன் ஓகேவா சரி வா அப்படின்னு சொல்ல இவன் ஒரு மாதிரி முறைச்சிட்டு எதுவுமே செய்யாமல் அங்கேருந்து போயிடுறான். பட் ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாகிடுது. இந்த டைமில் இன்னொரு பிரச்சனை வேறு, அந்த எக்ஸில் வேறு இருக்கான்ல அவன் ஹீரோயினும் அவனும் ஒன்றா படுத்திருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி அதை நெட்டில் போட்டு விட அவ்வளோதான் அது பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, சுற்றி இருக்கவங்களாம் ஏதோ தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இவளுக்கு என்னதான் நடக்குதுனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும் போது அங்கேருந்து வேகமாக ஈரான் வந்து பொலிர்னு செவில் ஒரு அடியை விட்டுட்டு, நீ என்ன நினச்சிட்ருக்க நீ இவ்வளோ கேவலமான பொண்ணா அப்படின்னு போட்டு அடிக்க ஹீரோ வந்து தடுக்கிறாரு. ஏ இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்க எனக்கு என்ன நடக்குதுனே தெரியல இவங்க தான் என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு இவரை ஹக் பண்ணுறாரு. அப்போ இவ ஏ இங்கே பாருங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதோட ஷென் நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கடி அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புகிறான் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவை ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போவன் நேற்று யாரோ என்னை பிடிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க இப்போ யார் என்னை ஹக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்க,
உடனே அவ சிப்போ அப்படின்னு போறா. உடனே அவன் சரி சரி வா அப்படின்னு ஹக் பண்ணிட்டே கூட்டிட்டு போறான். தென் கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல ஹீரோ தூங்கிடுறாரு. அப்ப அவ தூங்கும் போது மட்டும்தான் இவன் வாயும் மூடி இருக்கு, பாக்குறதுக்கும் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஓ என்ன தூங்கும் போது கூட புகழை தான் நீ செய்வியோ? ஆமாம் புகழை தான் செய்வான். அதெல்லாம் இருக்கட்டும், ஈரான் என்னை அடிக்கும் போது எதுக்கு நீ வந்து என்னை காப்பாத்தின? எதுக்கு அவளை தடுக்காமல் அப்படியே போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் எழுந்து சாரி, காலையில் உன்கிட்ட நான் அவ்வளோ கோபமாக பேசியிருந்துருக்க கூடாது, ரொம்ப சாரி, தப்பு எல்லாமே என் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆ அதோட நானும் சாரி சொல்லிக்கிறேன், நேற்று நீ கொடுத்த பேக் அப்படின்னா தூக்கி போட்டிருந்துருக்க கூடாது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேரும் செஞ்ச தப்புமே சரியா போச்சு, ஓகேவா, இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு போக, அப்போ அவன்கிட்ட வந்து அதெல்லாம் விட முடியாதே அப்படின்னு கிஸ் பண்ண வர, இங்கே பாரு நான் ரொம்ப கெட்ட போனேன், என்கிட்ட வராத அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இந்த கெட்ட போன லவ் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு வழியாக அவருக்குள்ளே இருக்க லவ்வை சொல்லிடுறாரு. தென் கட் பண்ணால் ரெண்டு பேரும் ஊஞ்சலில் விளையாடிட்டுருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், சின்ன வயசில் நான் அனாதாஸ்ரமத்தில் இருக்கும் போது இங்கே வந்து தான் விளையாடுவேன், ஆனால் அப்போது என்ன நிறைய பசங்க ரொம்ப புல்லி பண்ணுவாங்க தெரியுமா, அப்போ தான் தாத்தா அந்த இடத்துக்கு வந்தார், அவர் என்னை தத்தெடுத்துட்டு போனார், பிஸ்னஸை பற்றிலாம் சொல்லி கொடுத்து இப்போ இந்த பிஸ்னஸை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா நீ அவங்க ஃபேமிலி வழியாக வந்தவன் கிடையாதா, உன்னை அவர் அடாப்ட் பண்ணிட்டு தான் போனாரா? ஆமாம், அதனால தான் தாத்தாவை எப்போதும் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணேன், அவர் அவரோட பேத்தியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், அதோட அவர் கூட இருக்கவங்களே அவருக்கு எதிரியாக மாறிட்டு இருந்தாங்க, ஸோ தாத்தாவை இப்போ சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக அவரோட பெரிய எதிரியாக இப்போ நான் தான் ஒரு வில்லனாக நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இல்லை இல்லை உன்னோட சுச்சுவேஷனை பற்றி எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு இவோ சப்போர்ட்டிவாக தான் இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே வெளியே ஜேம்ஸ் நின்றுட்டுருக்கான். இவன் வழக்கம் போல் பேசலான்னு போனால் அவன் உடனே, இங்கே பரிஷன் தயவு செஞ்சு இந்த ஆஃபீஸை விட்டு போயிடு, நீ எப்போ இந்த ஆஃபீஸை விட்டு போறியோ அப்போ தான் இங்கே இருக்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்ல, ஏய் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சிட்டு பேசலை, நீ எப்போதும் அந்த ஜி கூடவே சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, உன்னால் அவன் ஆஃபீஸே கவனிச்சிக்க மாட்டான், எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு, நீ எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, அதை கேட்டு அவள் அப்படியே ஷாக் ஆகி விழுந்துடுறா. என்னென்னு பார்த்தா இவளோட பாட்டி இறந்து போயிட்டாங்களாம். கட் பண்ண 6 நாளைக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ அந்த சாம்பல் எல்லாத்தையுமே கரைக்க வந்திருக்காங்க. அப்போ அவள் ஃபீல் பண்ணிட்டே, என்னோட பாட்டி எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணாங்க, என்னை வந்து பாருன்னு சொன்னாங்க, ஆனால் கடைசியாக அவங்கள பார்க்கக்கூட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு பேச, இங்கே பாரு மனுஷங்களோட வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் வர்றது சகஜம்தான், ஆனால் அதுக்காக எல்லா பழியையும் தூக்கி நம்ம மேலேயே போட்டுக்கணும்னு கிடையாது. இங்கே பாரு நான் அதை பற்றி மட்டும் பேசிட்டு இல்லை, அவங்கக்கிட்ட நான் உன் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு இருக்கிறதா சொன்னேன், ஆனால் உன் கூட வந்து நடிச்சிட்டு இருக்கேன், அதுவும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறப்போடா நடிச்சிட்டு இருக்கேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட நான் உண்மையே சொல்லலை, நான் ஏதோ உண்மையாகவே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வேலை பார்க்குறேன்னு நினச்சிட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க. ஆனால் இங்கே பாரு இதை பாட்டி தெரிஞ்சுக்கிட்டாலும் உன் மேலே கோவப்பட மாட்டாங்க, உன்னை மன்னிச்சிருவாங்க, ஆனால் என்ன நான் மன்னிக்க மாட்டேனே, போதும் இதுக்கு மேலே என்னால் உன் கூட இருக்க முடியாது, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இவனுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அதோட இவன் சும்மா இல்லை, தாத்தா கிட்டேயுமே போய், தாத்தா நான் ஒன்றும் உங்கள் பேத்தியே கிடையாது, நான் பணத்துக்காக தான் நடிக்க வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி வந்துடுறா. தாத்தாவுக்கும் ரொம்ப சோகமாகிடுது. ஒரு நிமிஷம் அழுதுகிட்டே வந்து லைப்ரரியில் தான் உட்காந்துருக்கா, அந்த இடத்துல ஜேம்ஸுமே இருக்காரு. இவ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு இந்தா இந்த மியூசிக்கை கேளு அப்படின்னு இவர் சீடியை கொடுக்க, இவன் அந்த மியூசிக்கை கேட்டுட்டு அப்படியே ஜேம்ஸ் மேலேயே படுத்து தூங்கிடுறா. அவர் பெருசாக கண்டுக்காமல் அமைதியாக இருக்காரு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவ வேகமாக எழுந்து வெளியே வந்தா, அப்போ ஹீரோ வெளியே உட்காந்துட்டு இருக்கான். இவ உடனே, நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு உட்கார, நீ எதுக்கு ஜேம்ஸ் மேலே சாஞ்சி படுத்திருந்த, நான் நினச்சேன் உன்னோட கஷ்டமான நேரத்தில் நான் மட்டும்தான் உன் கூட இருக்கணும்னு. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை என்னால் அங்கே வர முடியாது, தாத்தா முகத்தில் என்னால் முழிக்க முடியாது, நான் வரல. சரி அங்கே போகலன்னா பரவாயில்ல, வேற ஒரு பிளேஸ்க்கு போகலாம் வா அப்படின்னு அந்த வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறான் ஹீரோயினை. அண்ட் அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினோட பாட்டியை பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே பாரு உன் பாட்டி எங்கே இருந்தாலும் உன்னை கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இவ கேட்குறா, சரி உன் லைஃப்பில் நீ லவ் 10% தான் சொன்ன, இப்போ கூட அவ்வளோதானா லவ் அப்படின்னு கேட்க, ஆ நீ சொல்கிறது கரெக்டு தான், என் லைஃப்பில் லவ் 10% தான், பட் அந்த 10% லவ் என் லைஃப்பில் இல்லைன்னா பேலன்ஸ் இருக்க 90% வேஸ்ட்டு தான். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய லைஃப்பில் இருக்க 10% லவ்வா நீ இருக்கியா, உன்னோட லைஃப்பில் இருக்க 5% லவ்வா எப்போதும் நான் இருப்பேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ண, ஹீரோயினுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் ஒன்றா தான் எழுந்துறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தாத்தா வந்துடுறாரு.
உடனே ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, தாத்தா எல்லாமே ஏன் தப்பு தான், நான் தான் அப்படின்னு சொல்ல, நிறுத்துப்பா நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ உண்மையாக சொல்லலைனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சியா, எனக்கு எல்லாமே தெரியும், என் பேத்தி எப்போவோ இறந்து போயிட்டான்னு தெரியும், இவன் என் பேத்தி இல்லைன்னு தெரியும், ஆனால் இவன் என்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவளை விட்டு போக எனக்கு மனசே இல்லை, அதனால தான் நானும் உங்கள் கூடவே சேர்ந்து நடித்தேன்ப்பா, ஆனால் இப்போது நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா ஹீரோயினும் இப்போ தாத்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல, அதனால தான் அதோட ஹீரோ ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஹீரோயினுக்கு அவங்க வீடு லோனில் மாட்டிகிட்ருக்கோம்ல, அந்த வீடையுமே வாங்கி கொடுக்க அவ்வளோதான் இவளுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. இன்னொரு பக்கம் தாத்தா இருக்காருல்ல, அவர் ஈரானை கூப்பிட்டு, இங்கே பாரு ஈரான், முன்னாடி என்னோட சொத்து எல்லாத்தையுமே நான் உன் பேரில் எழுதி வச்சுருந்தேன், ஆனால் இப்போது என்னோடய சொத்து எல்லாத்தையுமே உங்கள் மூணு பேர் பேர்லையுமே நான் பிரித்து எழுத போகிறேன், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு இவர் ஏதோ நல்ல மனசோடு தான் சொல்கிறாரு. அவள் உடனே, தாத்தா என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் மட்டும்தானே உங்கள் வாரிசு, அது எப்படி எல்லாருக்கும் நீங்கள் பிரிப்பீங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிழிச்சு போட, அவர் உடனே ஈரான் அப்படின்னு கத்துறாரு, அப்படியே நெஞ்சு வழியில் விழுந்துடுறாரு. ஆனால் இவள் அப்போ ஹெல்ப் பண்ணக்கூட இல்லை, அதுக்கப்புறமா ஹீரோ தான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிடுறாங்க. பட் நல்ல வேலை அவர் இப்போ உயிரோடு தான் இருக்காரு. பட் இந்த பிரச்சனை இங்கே கிளியர் ஆகிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஈரான் வேகமாக அவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்க ஓயில் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு போய், தாத்தா இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு எழுதி வச்சிருக்காரு, அப்படின்னா இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஆஃபீஸுக்கே அவ தான் சேர்மேன்னு சொல்லி அந்த சீட்டில் போய் உட்காந்துடுறா. ஹீரோயின் சண்டை போடுறாங்க, என்னம்மா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப டவுட்டாக இருக்கே, தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நீ தான் அவரை பார்த்துருக்க, ஹார்ட் அட்டாக் வந்த உடனே போய் சேர்மேன் சீட்டில் உட்காடுற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, உடனே ஈரான் உன்கிட்ட யாரடி பேசுனா அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து, இப்போ என்னப்பா நீ பண்ண போற, உனக்கு இப்போ நான் ரெண்டே சாய்ஸ் தான் கொடுக்குறேன், ஏன்னா சொத்து எல்லாமே என் பேரில் வந்துருச்சு, ஒன்று என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த சொத்தோட என் கூட இரு, இல்லையா உனக்கு அந்த லூஸு தான் வேணுமா அவளை கல்யாணம் பண்ணிட்டு இங்கேருந்து வெறும் கையோட கிளம்பு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோயின் உடனே, ஏய் வாய மூடுறி அப்படின்னு சொல்ல, நீ வாய மூடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் உடனே, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, உன் கூட இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அதோட நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட்டு ஒரு ஆக்டிங்கில் தானே இருக்கோம், ஸோ நம்மளோட அந்த ஆக்டிங் கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம், இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, இல்லை நீ என்ன பேசுகிற, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், உன்னை யாரும் நம்ப சொல்லலை, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோயினை அடித்து துரத்தி விட, ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வந்து அழுகனா தாங்க முடியல, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் ஹீரோ கிட்ட, இங்கே பாரு செல்லம், இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, பட் நம்மளால இனிமேல் இந்த கம்பெனியை கண்டிப்பாக வச்சு நடத்த முடியாது, ஏன்னா தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே லோ ஆயிடுச்சு, ஸோ இந்த கம்பெனியை நான் விற்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனது விற்க போறியா, இந்த கம்பெனியை விற்றா கண்டிப்பாக லாஸ் தானே வரும், லாஸ் வந்தால் பரவாயில்ல அதை நம்ம பார்த்துக்கலாம், இல்லை இந்த கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம மறுபடியும் ஏற்றணும், ஆனால் அதை ஏற்ற வர வழியே இல்லையே, இருக்கே நம்ம ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட் நாளைக்கு ஆனதுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டோட ரேட்டு ஏறும் அப்படின்னு சொல்ல, சொல்லும் நம்ம ரெண்டு பேருக்கும் நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. தென் நெக்ஸ்ட் டே எங்கேஜ்மெண்ட்டுமே நடக்குது, பட் ஹீரோயின் சும்மா விடுவாங்களா, எங்கேஜ்மெண்ட்டுக்கு நடுவில் புகுந்து இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து சொல்லி விட்டுடுறா. ஹீரோவுக்கே ரொம்ப அவமானமாகிடுது. பட் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஈரான் சும்மா இல்லை, அவ்வளோதான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, இந்த கம்பெனியெல்லாம் நான் பார்த்துக்கவும் முடியாது, நான் இந்த கம்பெனியை விற்க போகிறேன் அப்படின்னு அவர் நெக்ஸ்ட் டேவே விற்க கிளம்புனா, அந்த டைமில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஈரானுக்கே இதை பார்த்து ஷாக்கு, என்னன்னு கேட்டால் தாத்தா கண் முழிச்சிட்டாரு. இப்போ இனிமேல் இந்த சொத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த சொத்தை எங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல, ஈரான் முழிக்கிறா, முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தீங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்தே இது ரெண்டுமே ஹீரோ ஹீரோனோட பிளான் தான், அவங்க தான் ஈரான் இந்த கம்பெனியை விற்கக்கூடாதுன்னு சொல்லி டைம் அப்படியே இழுத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ தாத்தா வேற எழுந்துட்டாரா, அதோட ஈரான் கதையே முடிஞ்சுது. கட் பண்ணா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, ஐயோ நீ என்ன இப்படி நடிக்கிறேன், உனக்கு ஆஸ்கர் அவார்டு மட்டும்தான் கொடுக்கல, நீங்கள் மட்டும் என்ன சூப்பராக தான் நடிச்சிங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி அதெல்லாம் விடு, ஒரு வழியாக எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து நம்ம சந்தோஷமாக ஒரு பெரிய போட்டில் நான் கேப்டனாக இருந்து ஒன்றா சேர்ந்து வெளியே போகலாமா அப்படின்னு கேட்க, இவளும் சரின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய போட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஸ்டார்டிங்கில் எனக்கு லவ்னா ரொம்ப பயம் தெரியுமா, ஏன்னா லவ்னாலே ஒருத்தனை வீக் ஆக்கிடும் எனது, இல்லை நான் அது முன்னாடி அப்படி நினச்சேன், பட் ஒன்றை பார்த்ததுக்கப்புறமா என் தாட் ஃபுல்லாகவே மாறிடுச்சு, இனிமே என் லவ் மட்டும் இல்லை என் லைஃபும் நீ தான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த போட்டில் வராரு. கரெக்டாக இதோட இந்த ட்ராமா முடியுது. எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ராமாவில் இன்னொரு சீசன் வரும்னு நினைக்கிறேன், அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.